வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, வந்து ஒரு ஹைவேயில் நின்றுட்டுருக்கேன். போரூர் டோலில் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்னென்னா, ஒரு சர்ப்ரைஸ் ப்ளாக் தான். அவங்க யாருக்குமே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணல. அங்கே சேலமில் வந்து நானா மாமா யாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணல நான் வரேன்ட்டு. இப்போ நான் பாட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போய் அங்கே நிற்க போகிறேன். லிட்டர்லி அங்கே போயிட்டு சீ தம் ஆஃப்டர் 6 months. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்கு. ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்கு? எனக்கு ரொம்ப ஹோம்சிக்காக இருந்துச்சு. ஐ வாஸ் பிட் டிப்ரெஸ்ட். அவங்க யாருமே வந்து பார்க்காம ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கிளம்பியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வ்ளாகில் வந்து பார்ப்பீங்க சாரி வந்து வ்ளாகு. வாங்க போய் அவங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, அவங்க ரியாக்ஷன் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளாக் மணி இப்போ எக்ஸாக்டாக 3 ஆச்சு. பட் வந்து இன்னும் ஒரு பஸ் கூட வரல. நாட்டுக்கு தெரியும்டா, செமிச்சிரு இருங்க. நார்மல் பஸ் வந்து 2-3 போச்சு. எனக்கு கொழுப்பு பேசாமல் அந்த பஸ்ஸில் ஏறி போயிருந்தேன். இன்னைக்கு பாதி தூரத்துக்கு போயிருக்கேன். நான் ஏசி பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. ஏசி பஸ் வர மாதிரியே தெரியல. வருமா இல்லையாங்கிற டவுட் கூட எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வாட் டு டூ? இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நான் ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துட்டேன். என்னால் நிற்க முடியல. ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி இருக்கு. அழுக வருது. One eternity later. பஸ் ஸ்டாப்பில் நின்று மணி 5 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. இங்கே வர பஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஃபைனலி வி காட் ஒன் பஸ். அதுலேயும் வந்து எங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் பஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த தடவை தான் எனக்கு. எனிஹவ் போய் சேலம் சேர்ந்தா போதும்ன்ட்டு நானும் ஏறி உட்காந்துட்டேன். சீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எங்கேயாவது உட்கா தொங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டு வரோம். ஷி பிகேம் ஃப்ரெண்ட். ஹர் நேம் இஸ் ராபியா. ஓகே, சி யூ கைஸ் ஏர்லி த நெக்ஸ்ட் மார்னிங். என்னோட வந்து சர்ப்ரைஸ் பிளான் தான் சொதப்பிடுச்சு. நான் வந்தது எப்படியோ வந்து எங்கள் நானி வந்து ஸ்னிப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து சர்ப்ரைஸ் ஆகலை. நான் தூங்கிட்டு இருந்தப்போ அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டை நான் வந்து அவங்களுக்கு தரப்போகிறேன். அதை வந்து நீங்கள் லைவாக பாருங்கள். அவங்க காமா உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. ஆங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா? ஆண்கதாடி வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பார். Oh,
சாரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷி ரியலி லைக்ஸ் இட். ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஆஃப்டர் கெட்டிங் தட் சாரி. ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டில் தென், பாய் பாய்.